இதயம் விஷஸ் யூ எ வெரி ஹாப்பி நியூ இயர். இனிமே கண்ணை மூடிட்டு கடலெண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. அதிமுக ஆட்சியை விட்டு சென்றபோது தமிழக அரசின் கடன் 5.70 லட்சம் கோடி ரூபாயாக இருந்தது. இது கடந்த ஆண்டு 6.53 லட்சம் கோடியாக உயர்ந்தது. நடப்பு நிதியாண்டு இறுதியில் 7.26 லட்சம் கோடி ரூபாயாக இருக்கும் என பட்ஜெட்டில் கூறப்பட்டுள்ளது. ஆனால் தமிழக அரசின் கடன் 7.53 லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. இந்திய அளவில் அதிக கடன் வாங்கிய மாநிலங்களில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளது. உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா அடுத்தடுத்த இடங்களில் உள்ளன. கடந்த 2 நிதியாண்டுகளில் கடன் பத்திரங்கள் மூலம் தமிழக அரசு தலா 87,000 கோடி ரூபாய் கடன் பெற்றிருந்தது. நடப்பு நிதியாண்டில் இதுவரை 53,000 கோடிக்கு கடன் பெற்றுள்ளது. அடுத்த 3 மாதங்களில் கடன் பத்திரங்கள் மூலம் மேலும் 37,000 கோடி ரூபாய் கடன் பெற ரிசர்வ் வங்கியிடம் தமிழக அரசு அனுமதி பெற்றுள்ளது. நடப்பு நிதியாண்டு முடிவில் தமிழக அரசின் மொத்த கடன் 8.34 லட்சம் கோடியாக இருக்கும். அதில் 6 லட்சம் கோடி கடன் பத்திரங்கள் மூலம் பெறப்பட்டதாக இருக்கும் என ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. இந்த ஆண்டு சென்னை மற்றும் தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ளத்தால் ஏற்பட்ட வருவாய் பாதிப்பு, மகளிர் உரிமை தொகை திட்டத்தை செயல்படுத்தியதால் கூடுதல் கடன் பெற வேண்டிய நிலை அரசுக்கு ஏற்பட்டுள்ளது.